ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் உங்கள் அன்பு ராஜி இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ நாள் ஜோதி வடிவில் அம்மா வந்து காட்சி கொடுக்குறத வந்துட்டு நிறைய பதிவுகளில் வந்து உங்களுக்கு காமிச்சிருக்கேன் அதாவது விளக்குன் ரூபத்தில் இன்றைக்கி பாருங்கள் நிறைய அனிமல்ஸ்லாம் கூட அம்மா வந்து வர ஆரம்பிச்சிட்டாங்க இது ஒரு சகோதரி வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க ரெண்டு டாக் இருக்க மாதிரியான ஒரு பிக்சர் இது அவங்க பேர் எதுவும் எனக்கு தெரியல ஊர் எதுவும் தெரில மெசேஜ் மட்டும் எனக்கு போட்டிருந்தாங்க சிஸ்டர் அதை பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா ஜூம் பண்ணி பார்த்தா அந்த பிக்சரில் கூட அந்த அம்மாவோடய முகம் வந்து தெரியுது அதை வந்து உங்களுக்கு ஜூம் பண்ணி தனித்தனியாக காமிச்சிருக்கேன் நீங்களும் அதை பாருங்கள் அம்மா வந்து எங்கேருந்தெல்லாம் வந்து நான் இருக்கிறேன் அப்படிங்கிற விஷயத்தை வந்துட்டு ஒரு ஒரு நிமிஷமும் உணர்த்திட்டு இருக்காங்க அப்படின்னு நீங்களும் பார்த்து வந்து சந்தோஷப்படுங்க பாருங்கள் இந்த டாகோட மேலே அந்த மார்க் பண்ண இடத்துல பாருங்கள் ரெண்டு கண்ணு அம்மாவோட அந்த ஷேப் தெரிது பார்த்திங்களா அந்த ரெண்டு கண்ணு சென்டரில் அந்த இது மாதிரி அவங்களோட உருவம் அப்படியே தெரிகிற மாதிரியாக அது இருக்குது அதை அப்படியே மார்க் பண்ணியிருக்காங்க நல்லா ஜூம் பண்ணி பார்த்தா இந்த பிக்சரில் வந்துட்டு அம்மாவோட உருவம் வந்துட்டு பைரவர் உருவத்தில் வராகியோட உருவம் வந்து தெரிதுங்க பாருங்கள் பிக்சர் பார்த்தீங்கன்னா அந்த இன்னொரு டாகோட அந்த உருவத்தில் பார்த்தீங்கன்னா இதுலேயும் வந்து அம்மாவோட முகம் வந்துட்டு லைட்டாக தெரியற மாதிரி இருக்கும் நல்லா நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தெரியும் ஜூம் பண்ணி தான் காமிச்சிருக்கேன் அந்த கண்களோட அவங்க உருவம் வந்து தெரியுது எல்லா உயிர்களுக்குள்ளேயும் நான் இருக்கேன் அப்படிங்கிறத அம்மாவை நிரூபிச்சுட்டே காமிச்சிட்ருக்காங்க நேத்து போட்ட பதிவில் வந்துட்டு வராக மூர்த்தியை பற்றி நம்ம பேசியிருந்தோம் வராக மூர்த்தி யாரு வராகமூர்த்திக்கு வராக ஏன் போய் உதவி செஞ்சாங்க அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் நேற்று பார்த்தோம் அப்போ இதெல்லாம் பார்த்துட்டோம் வராக மூர்த்தியை பற்றி நம்ம பார்த்துட்டோம் வராகமூர்த்திக்கு உதவி செய்கிறதுக்காக தான் வராகி அம்மா வந்தாங்க அப்போ வராக மூர்த்தி தோன்றி உள்ள இடங்களில் எல்லாம் உள்ளிருந்து செயல்பட்டது யாருன்னா யாரோட சக்தினா வராகியோட சக்தி அப்படிங்கிற விஷயம் வந்துட்டு கன்ஃபார்மாக வந்து எல்லாத்துக்கும் வந்து புரிஞ்சுருக்கும் அப்போ அந்த வராகி எங்கேருந்து தோன்றினாங்க எங்கேருந்து அவங்களோட அவதாரம் வந்துச்சு எங்கேருந்து அவங்க உதயமானாங்க அப்படிங்கிற டவுட் வந்து கண்டிப்பாக எல்லாத்துக்கும் இருக்கும் அதை பற்றி தான் இப்போ சொல்ல போகிறேன் பண்டாசுரன் அப்படின்னு ஒரு அசுரன் இருக்காங்க அந்த பண்டாசுரனுடைய தோளிலிருந்து விசுக்ரன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அசுரன் வந்து வராங்க இந்த அசுரன் என்ன பண்ணுறாங்கன்னா தவம் இருந்து பல அற்புதமான வரங்கள் எல்லாம் வந்து பெற்றுருக்கான் அந்த அற்புதமான வரங்களோட பலனாக அவன் என்ன வரம் வாங்கியிருக்கான்னா தனக்கு வந்து மரணம் நிகழ்ந்தால் அது வந்துட்டு ஒரு தாயின் வயிற்றில் பிறக்காத ஒரு பெண்ணால் மட்டும்தான் எனக்கு மரணம் நிகழ வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு வரத்தை வந்து வாங்கிக்கிறாங்க அது எப்படி தாயின் வயிற்றில் பிறக்காமல் ஒரு குழந்த பிறக்கும் அது ஒரு விஷயம் இருக்கு இல்லையா இதோடு மட்டும் இல்லாமல் அவன் இன்னொரு வரத்தையும் கேட்டு வாங்கியிருக்கான் என்னென்னா அந்த பெண்ணுக்கு வந்துட்டு பெண்ணோட முகம் இல்லாமல் வராக முகம் இருக்க வேண்டும் அதாவது பன்றியின் முகம் இருக்கதா இருப்பதாக கூடிய பெண் தான் வந்து தன்னை அழிக்க வேண்டும் அப்படின்னு ஒரு வரத்தையும் வந்து சேர்த்தே வாங்கியிருக்காங்க இப்போ இந்த இடத்துல நம்ம எல்லாத்துக்கும் தோணும் இப்படி ஒரு வரத்தை வாங்கி வச்சுருக்கானே அப்போ வராகி எப்படி வந்தாங்க அப்படின்னு அந்த அசுரனுக்கு என்ன ஒரு நம்பிக்கைன்னா கண்டிப்பாக ஒரு தாயின் கருவிலிருந்து உதிக்காமல் எந்த குழந்தையும் வந்து பிறக்காது தாயின் கருவில் தானே வர முடியும் ஒரு ஒரு குழந்தைங்களும் அப்போ எப்படி தாயோட கருவில் பிறக்காமல் ஒரு குழந்தை பிறக்கும் அது ஒரு விஷயம் இன்னொன்று என்னென்னா அப்படியே ஒரு குழந்த பிறந்தாலும் அழகை நேசிக்காத எந்த ஒரு பெண்ணாவது இருப்பாங்களா அப்படி ஒரு விஷயம் இன்னொரு விஷயம் என்னென்னா அழகை நேசிக்காத பெண்ணாக இருந்தாலும் கூட தனக்கு பன்றியின் முகம்தான் வேணும்னு கேட்டு எந்த குழந்தையும் வந்துட்டு அப்படி பிறக்காது அப்படி ஒரு உருவம் வரக்கு வந்து வாய்ப்பே இல்லை அதனால் தன்னை அழிக்கிறதுக்கு வந்து யாருமே பிறக்க மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு மனதைரியத்தில் இப்படி ஒரு வரத்தை வந்து வாங்கி வச்சுருக்கான் அந்த அசுரன் அந்த தைரியத்தில் அந்த அசுரன் என்ன பண்ணியிருக்கான் தேவர்களெல்லாம் பிடிச்சி துன்புறுத்தி பயங்கர டார்ச்சர் பண்ணியிருக்காங்க இவனோட வேதனையை தாங்க முடியாத தேவர்கள் என்ன பண்ணியிருக்காங்க எல்லாரும் சேர்ந்து அவனோட தொல்லையை நீக்கணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி ஒரு பெரிய யாகம் ஒன்று நடத்துகிறாங்க அந்த யாகத்தில் இவங்க என்னென்ன பண்ணியிருக்காங்கன்னு கேளுங்க அந்த யாகத்தில் அந்த யாகம் வந்து நல்லா சக்தி பெறணுன்றக்கா வேண்டி தங்களோட கை கால்களெல்லாம் வெட்டி போட்டு அந்த யாகத்தை வந்து அவங்க வளர்த்துருக்காங்க எதுக்குன்னா லலிதாம்பியோட ஆசீர்வாதம் வந்து கிடைக்கணும் லலிதாம்பிக்கு அவர்கள் தான் இந்த கஷ்டம் வந்து தீரும்னு சொல்லிட்டு லலிதாம்பியை வர வைக்கிறதுக்காக வேண்டி இந்த யாகம் வந்து அவங்க பண்ணுறாங்க அங்கே பண்ணின இவ்வளோ தியாகத்தை பார்த்துட்டு லலிதாம்பிகை தாங்க முடியாமல் சந்தோஷப்பட்டு ஓடி வந்துட்டாங்க அவங்களுக்கு வேண்டி உதவதுக்காக வேண்டி லலிதாம்பிகையும் அந்த நெருப்பில் வந்து காட்சி தந்துடுறாங்க லலிதாம்பிகை வந்த உடனே என்ன பண்ணுறாங்க தேவர்களோட கோரிக்கையை கேட்டு தங்கிட்ட இருக்கிற சக்தி எடுத்து வராகியை வந்து உருவாக்குறாங்க உருவாகின கிட்ட முதல்ல வலிதாம்பிகை சொன்னது என்னென்னா தேவர்களை காப்பாற்ற வேண்டியது உன்னோட பொறுப்பு போய் அந்த அசுனை அழிச்சிட்டு தேவர்களை காப்பாற்றி கொடு அப்படின்னு வந்து உத்தரவு கொடுக்குறாங்க லலிதாம்பிகையோட உத்தரவை ஏற்று அம்மன் போகிறாங்க வராக ரூபத்தில் ஒரு பெண் வந்து கொண்டிருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்தை பார்த்தோன்ன விசுக்கரனுக்கு பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து பயம் வருது இருந்தாலும் தன்னோட பயத்தை எல்லாம் மறைச்சிட்டு அவன் ஒரு அசுரன் தானே எப்படியாவது போராடி ஜெயிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வராகியை எதிர்த்து வந்து போராடுறாங்க இதுக்கு என்னென்னா இவங்களுக்கெல்லாம் துணை நிற்கிறது யாருன்னா பண்டாசுரன் அதாவது விசுக்கரனோட தந்தை இருக்காங்கள்ல அந்த பண்டாசுரன் வந்து இவனுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க அந்த மந்திரி இவங்க கூட இருந்தவங்க எல்லாத்துக்கும் பார்த்திங்கன்னா ஒரு பவர் இருக்குது அதாவது சூரியனோட அந்த வெளிச்சம் இருக்குது பார்த்திங்களா கோடி சூரிய பிரகாசம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த பிரகாசமான அந்த கண்கள் வந்து அவங்க இருந்திருக்கு அந்த மாதிரி ஒரு கண்களோட அந்த ஒளியை வந்துட்டு தேவர்கள்னால தாங்க முடியாமல் அவங்க அதை பார்த்து வந்து பயந்துருக்காங்க அந்த சமயத்தில் வராகி ஒரு ஆயுதத்தை எடுத்து போட்டு அந்த மந்திரிகளோட கண்கள் எல்லாத்தையும் வந்து குருடாக்கிட்டாங்க குருடாக்கி அவங்க அத்தனை பேத்தையும் அழித்து தன்னோட கழுத்தில் மாலையாக வந்து போட்டுக்கிட்டாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து புராணத்தில் இருக்குங்க முடிச்சு முடித்து கடைசியில் அந்த விசுக்கிரனையும் அழித்து கொண்டுட்டாங்க அப்படிங்கிறது தான் வந்துட்டு வராகி அவதாரத்தோட கதை அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் வராகி அம்மன் எங்கேருந்து உருவானாங்க லலிதாம்பிகை நிறத்திலிருந்து வந்தவங்க தான் வராகி அம்மன் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்துட்டு உங்களுக்கு வந்து தெளிவாக புரிஞ்சுருக்கும் இவ்வளோ சக்தி வாய்ந்த நம்ம வராகி அம்மன் பார்த்தீங்கன்னா இப்போ கூப்பிட்ட குரலுக்கெல்லாம் ஒரு ஒருத்தருக்கிட்டேயும் வந்து போயிட்டுருக்காங்க நம்ம வந்து ஒரு கல்பூர தீபாரதனை காமிச்சு ஒரு ஊதுபத்தி பற்ற வச்சு நம்ம சாமி கும்புறதுலேயே வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் இருக்கேன் பார் அப்படின்னு சொல்லிட்டு கண் முன்னாடி வந்து காமிச்சு கொடுக்குறாங்க இப்போ பல பேர் வந்து பல விஷயங்களை எனக்கு ஷேர் பண்ணுறதில் நான் கவனித்த விஷயம் நிறைய பேர் இப்போ அவங்க பூஜை ரூமில் வந்துட்டு நீங்கள் கண்ணாடியை வச்சு வழிபட ஆரம்பிச்சிருக்கீங்க ஏன்னா நம்ம சகோதரி ஒருத்தங்க வந்து கண்ணாடியில் வந்துட்டு அம்மாவோட கண்களும் முகமும் சேர்ந்து இருந்த மாதிரியான அந்த விஷயங்கள் எல்லாம் நம்ம சேனலில் போட்டிருந்தோம் இல்லையா அதை பார்த்துட்டு நிறைய பேர் வந்து பூஜை ரூமில் கண்ணாடி வைக்கலாமா நம்மளும் வச்சு வழிபட்டா என்னன்னு சொல்லிவிட்டு அந்த மாதிரிலாம் வழிபாடு பண்ணுறீங்க பூஜை ரூமில் கண்ணாடி வைக்கிறது நல்லது தான் சின்ன கண்ணாடியாக ஒரு சிலர் கண் வைக்கிறது உண்டு ஒரு சிலர் வந்து பூஜை ரூமில் கண்ணாடி வைக்கிறது நல்ல விஷயம்தான் வைக்கிறது அந்த மாதிரி வச்சு செய்யும் போது அதில் நிறைய கண்ணாடியில் வந்துட்டு அந்த ஒளியில் வந்துட்டு விளக்கின் ரூபத்துலேயோ இல்லை அந்த கண்ணாடிலேயோ ஏதோ ஒரு இடத்துல வந்துட்டு ஏதாவது ஒரு வகையில் அந்த காட்சி கொடுத்துட்றாங்க அம்மா நான் இருக்கேன் பார் அப்படிங்கிற விஷயத்தை வந்துட்டு கன்ஃபார்மாக வந்து உணர்த்திட்டு போயிடுறாங்க நிறைய பேர்த்துக்கு வந்துட்டு வராகியம்மனோட அந்த மந்திரங்கள் வந்துட்டு கரெக்டான ப்ரொனன்சியேஷனில் சொல்லணுமா அது என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படிலாம் கேட்டிருக்கீங்க ஒரு சில மந்திரங்கள் வந்துட்டு கரெக்டான ப்ரொனௌன்சியேஷனில் தான் சொல்ல வேண்டியிருக்கு அது வந்துட்டு நம்மளால் முடியாத ஒரு விஷயமா அது வந்து கரெக்டாக கொண்டு போக முடியலன்னா ஒன்றும் கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம் பயந்துக்க வேண்டாம் நீங்கள் வந்து எப்பவும் போல வராகியம்மனோட பேர் சொல்லுங்கள் வராகி அம்மா போற்றின்னு சொல்லுங்கள் வராகி தேவியை போற்றின்னு சொல்லுங்கள் அவங்களோட பேர் சொன்னாலே வந்து போதுமானது சரிங்களா வராகி வராகின்னு நீங்கள் அழைக்க அழைக்க வராதவங்க கூட ஓடி வந்துடுவாங்க அதுதான் உண்மை அதனால் வராகியோட பேர் மட்டும் நீங்கள் சொல்லுங்கள் அதுவே போதுமானது எதுவுமே தெரியலையா நற்பவின்னு சொல்லுங்க அது போதும் நற்பவிங்கிறது அனைத்திலும் அடக்கம் சரிங்களா அந்த நற்பவின்ற ஒரு வார்த்தையை நீங்கள் சொன்னாலும் கூட அதுவே போதுமானதுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு டாபிக் உங்களுக்கு பிடிச்சிருக்கா எப்படி இருக்குங்கிறத மறக்காமல் வந்து எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் நாளைக்கு வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கில் மீட் பண்ணுறேங்க தேங்க்யூ ஸோ மச்